शक्तो सकलैर्यंकर वावहै तेजस्विनावधीतमस्तु अभिवृषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। இருபத்தி நான்கு அத்தியாயங்கள் கொண்ட உத்தவ கீதையில் நாம் 19 அத்தியாயங்களை நிறைவு செய்துள்ளோம். 20வது அத்தியாயத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்த அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் நாம் பார்த்து முடித்த 19வது அத்தியாயத்தின் சாராம்சத்தை பார்ப்போம். இந்த அத்தியாயமும் நாம் பார்க்க போகின்ற அத்தியாயமும் 18வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி என்று பார்த்தோம். பிக்ஷு கீதையின் இறுதியில் நம்முடைய சம்சாரத்தை நீக்க வேண்டுமென்றால் மனதிற்கு ஞானமும் மனதிற்கு பலமும் தேவை என்று பார்த்தோம். மன மாற்றமும் மனதிற்கு ஞானமும், இந்த ஞானத்தை தான் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். எந்த ஒரு அறிவை நாம் அடைய வேண்டும், அந்த அறிவுடன் அனுபவங்களை பார்த்தால் அந்த அனுபவங்கள் நமக்கு சம்சாரமாக இருக்காது. இந்த அறிவு இல்லாமல் அனுபவங்களை சந்தித்தால் அது எந்த அனுபவத்தையும் நம்மால் சம்சாரியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒருவர் நம்மை புகழ்ந்தாலும் கூட சாதாரணமாக சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் நம்முடைய மனம் என்ன பண்ணும், அவன் என்னை தவறாக பேசுகின்றான், ஏளனப்படுத்துகின்றான்னு நினைச்சும் துயரப்படலாம். அல்லது ஒருவன் நம்மை திட்டினாலும் அறிவு இருந்தால் எடுக்கிற விதத்தில் எடுத்துக்கொண்டால் அது துயரத்தை கொடுக்காது. இப்போ அந்த அறிவு தான் இங்கு கூறப்பட்டது. முதல் நான்கு ஸ்லோகங்களில் அறிமுகப்படுத்தினார். அததே சம்ப்ரவக்ஷ்யாமி சாங்க்யம் பூர்வை விநிச்சிதம். ரிஷிகளால் நிச்சயிக்கப்பட்ட ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கப் போகின்றேன் என்று ஆரம்பித்து சுருக்கமாக ஆத்ம ஞானத்தை இங்கு கூறினார். பிறகு உபனிஷத்துக்களில் பயன்படுத்துகின்ற அத்தியாரோப அபவாத நியாயத்தை இந்த அத்தியாயத்தில் பகவான் பயன்படுத்தினார். 5லிருந்து 20வது ஸ்லோகம் வரை அத்தியாரோபம். அத்தியாரோபம் என்பது நாம் அனுபவிக்கின்ற இந்த துவைத பிரபஞ்சம் சிருஷ்டியை ஏற்றுக்கொள்ளுதல். அது மித்தியா பொய் என்று தெரிந்தும் குரு அங்கீகாரம் செய்வது அத்தியாரோபம். ஆனால் சிஷ்யன் இதை சத்தியம் என்று நினைப்பது அத்தியாசம். சிஷ்யனுடைய புத்தியில உலகம் அத்தியாசமாக உள்ளது, குருவினுடைய பார்வையில் அத்தியாரோபமாக உள்ளது. பிறகு இங்குதான் சத்திய மித்யாவினுடைய லட்சணத்தை எல்லாம் அழகா சொன்னார். அப்படி சொல்லி நிறைவு செய்தார். இந்த சிருஷ்டியில சொல்லும் பொழுதே சாங்கிய மதத்தில் சொல்லப்படுகின்ற விதத்தில் சிருஷ்டியை சொல்லி, எதற்காக இந்த சிருஷ்டி, ஜீவனுக்கு எந்த விதத்தில் இந்த சிருஷ்டி பயன்படும், இந்த கருத்துக்களை எல்லாம் கூறினார். பிறகு 21லிருந்து சில ஸ்லோகங்கள், 27 வரை அபவாதம், மிக சுருக்கமாக அபவாதம் செய்தார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், நம்ம அபவாதம் செய்யும் பொழுது பஞ்ச கோஷத்திலிருந்து வர வேண்டும். முதல்ல அன்னமய கோஷமான சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடணும், அதோடு அந்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து நாம் நீக்குகின்றோம். இங்க அபவாதம் என்றால் பகவான் செய்தால் எப்படி படைச்சாரோ அதனுடைய தலைகீழான ஆர்டர்ல அப்படியே தனக்குள்ள எடுத்துட்டு வருவார். நாம் வந்து மானசீகமாக செய்கின்றோம். என்ன செய்கின்றோம்னா, கடைசியா எதை இருக்குன்னு நினைக்கிறோமோ
அதில் இருக்கிற சத்தியத்துவத்தை எடுத்து அதனுடைய காரணத்துல போடுறோம். பிருத்திவி இருக்கு, அதை எடுத்து அதனுடைய காரணமான நீர்ல போடுறோம். பிறகு அதனுடைய காரணத்துல போடுறோம். இப்படியே போட்டுட்டு வந்து கடைசியா ஆத்மஸ்தக, தன்னிடத்தில் இருத்தல். இவ்விதம் சொல்லி கடைசி இரண்டு ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தை உடையவர்கள் பிரமிப்பதில்லை, சம்சாரிப்பதில்லை என்று நிறைவு செய்தார். இனி அடுத்தது வந்து இந்த அத்தியாயத்தில் இப்போ நம்ம பார்க்க போகின்ற 20வது அத்தியாயம், பாகவதப்படி 25, உத்தவ கீதையின்படி 20வது அத்தியாயம். இதில் வந்து பகவான் குணமாற்றம் அல்லது மன மாற்றத்தை பற்றி பேசுகின்றார். அதாவது படிக்கிறதுங்கிறது ஒரு சாதனை, அது ஞான யோகம். விஞ்ஞானமய கோஷத்தில் ஒரு புதிய அறிவை அடைதல், அந்த அறிவு வந்து சப்த ஞானமாக இல்லாமல் அர்த்த ஞானம், அதனுடைய உள் அர்த்தம் விளங்க வேண்டும் என்றால் மனம் எப்படி பண்பட்டு இருக்க வேண்டும், மனம் மாறி இருக்க வேண்டும். அந்த மன மாற்றத்திற்கான சாதனை தான் இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகின்றது. இப்பொழுது நாம் 20வது அத்தியாயத்திற்கு செல்வோம். குணானாம் அசமிஸ்ராணாம் புமான் ஏன யதா பவேத் தன்மே புருஷௌ வர்யேதம் உபதாரய சம்சதஹ. மன மாற்றம் என்று நாம் சொல்வதும் அல்லது சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற சில குணங்களை அடைய வேண்டும் என்று நாம் சொல்வதும் சித்த சுத்தி, மன தூய்மை, ஞான யோகத்துக்கு யோக்கியதா என்று சொல்வதும் மனதை சத்துவ குணத்துக்கு உயர்த்துதல் என்று சொல்வதும் ஒரே கருத்துதான். நம்ம மனசை வந்து தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு உயர்த்தி ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு உயர்த்த வேண்டும். அப்ப சத்துவ ஸ்திதிஹி, சத்துவ குணத்தில் நிலை பெறுதல் தான் அதிகாரித்துவம் அல்லது மன மாற்றம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எதையெல்லாம் நம்ம கையாண்டோம்னா சத்துவத்துக்கு போவோமோ அதையெல்லாம் நம்ம கையாள வேண்டும். அதனால தான் உணவில் ஆரம்பித்து எல்லாமே சத்துவம் ரஜஸ் தமஸ்னு பிரிக்கப்பட்டு இந்த அத்தியாயத்தில் பகவான் காலத்தையும் பிரிப்பார். இது சாத்விகமான காலம், இது ராஜசமான காலம், இது தாமசமான காலம்னு பிரிப்பார். அதனால தான் நைட் 9 மணிக்கு தியானம் பண்ணலாமான்னு சில பேர் கேட்பார்கள். அது வந்து எந்த மாதிரி காலம் அது? சாத்விகமான காலத்தில் பண்ணாவே இவருடைய குணம் வந்து அதையும் மிஞ்சி தமோகத்துக்கு போயிடுறார். அப்போ காலத்தின் துணையை எடுத்து கொள்ளுதல். அப்படி எல்லா விதத்திலும் சத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா அதை எடுத்துக்கொண்டு நம் மனதை நாம் மாற்றுதல். இந்த மன மாற்றம் என்பது குணமாற்றம். இப்போ யாராவது நம்மைய பார்த்து உங்கள் மனசு மாறிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? குணம் மாறிவிட்டதுன்னு அர்த்தம். அவர் இந்த பழைய ஆள் இல்லை, ஆள் மாறிட்டார்னு சொன்ன என்ன அர்த்தம்? குணம் மாறிவிட்டது என்று பொருள். இப்போ உடம்பு மாறிடுது அப்படின்னா சில கிலோ இறங்கி இருக்கலாம், ஏறி இருக்கலாம். மனம் மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? குணமாற்றம் நடந்துள்ளது, அது மேலையும் போகலாம் கீழையும் வரலாம். ஆகவே இந்த அத்தியாயத்தில் நம்ம குணங்களை பற்றி பார்க்க போகின்றோம். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களை பற்றி பார்க்க போகின்றோம். சென்ற அத்தியாயத்திலையும் பார்த்தோம், சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணத்தை பார்த்தோம். மாயையிடம் 3 குணம் இருக்கு. சத்துவ குணத்திலிருந்து யாரெல்லாம் வந்தார்கள், என்ன சிருஷ்டி வந்தது, ரஜோகுணத்திலிருந்து என்னெல்லாம் படைக்கப்பட்டது, தமோ குணத்திலிருந்து என்ன சிருஷ்டி வந்ததுன்னு பார்த்தோம்.
அது வேறு தலைப்பு. இங்க நம்ம பார்க்க போற சத்துவ ரஜஸ் தமஸ் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது, மனதினுடைய தன்மையோடு சம்பந்தப்பட்டது. நம்ம மனதையே இப்ப சத்வகுண ரஜோகுணம் தமோகுணம்னு பிரிக்கிறோம். ஆனா நம்ம மாயையில் இருக்கிற தமோகுணத்திலிருந்து ஜட தத்துவம், ரஜோகுணத்திலிருந்து இந்திரியங்கள் அல்லது செயல்கள், இப்படி எல்லாம் சொல்றது ஒரு கருத்து, இது வேறு கருத்து. இதெல்லாமே மனதோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே நம்ம இந்த இடத்துல குணத்ரய விபாகம், குணத்ரயத்தை பற்றி நம்ம விசாரம் பண்றோம் அப்படின்னா இது மனதினுடைய தன்மைகளை பற்றிய ஆராய்ச்சி. அதனால இந்த அத்தியாயமும் பகவத்கீதையில 14வது அத்தியாயமும் ஒரே கருத்தை கொண்டது, ஒரே கருத்து தான். அதனால கீதையினுடைய 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகமும் உத்தவ கீதையினுடைய 20வது அத்தியாயமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதனால இப்போ என்ன பண்ணுவோம், பகவத்கீதையில 14வது அத்தியாயத்தில் என்னென்ன கருத்தை பார்த்தோம் அப்படிங்கிறத இப்போ ஞாபகப்படுத்தி கொள்வோம். கீதையில் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பகவான் கூறினார். இங்கே கொஞ்சம் மலரை போல கார்டனுக்கும் வனத்துக்கும் உள்ள வித்தியாசம், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் அப்படியே மரங்களும் மலர்களும் தூவி கிடக்கும், உத்தியானம் அதாவது வந்து கார்டனுக்கு போனால் கொஞ்சம் அரேஞ்சா இருக்கும். 14th சாப்டர்ல மோர் அரேஞ்சா பகவான் சொன்னார், இங்க அப்படியே தூவி சொல்றார். சில அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வேறு விதத்தில் கூறுகிறார். அதனால நம்ம வந்து இந்த அத்தியாயத்தை பார்க்கணும்னா 14வது அத்தியாயத்தை ஞாபகப்படுத்திட்டா நல்லா இருக்கும். அதனால இப்ப என்ன பண்றோம், கீதையில பகவான் மூன்று குணத்தை பற்றி என்னென்ன கருத்துக்கள் சொன்னார் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த அத்தியாயத்துக்குள்ளே போவோம். அங்கு என்னென்ன கருத்துக்கள் சொன்னார்னா, முதல் கருத்து குணமூலம். அதாவது இப்போ நம்ம பார்க்கறது வந்து குணத்தை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன கீதையில் படிச்சிருக்கிறோங்கிறது. குணமூலம் என்றால் இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள் எங்கிருந்து வந்தது, அதனுடைய சோர்ஸ், அத மாயை பிரகிருத்தின்னு பகவான் அங்கு அறிமுகப்படுத்தினார். இந்த அத்தியாயத்திலும் அதைத்தான் செய்ய போகின்றார். சென்ற அத்தியாயத்திலும் அதைத்தான் நம்ம பார்த்தோம். மாயையிடம் மூன்று குணங்கள் உள்ளது, அது முதல் கருத்து. அடுத்ததாக நாம் பார்த்தது, இங்கும் நம்ம பார்க்க போவது குண லட்சணம், மூன்று குணங்களினுடைய டெஃபினிஷன். இப்ப சத்துவ குணம் என்றால் ஞான சக்தி, அறியும் திறன். அறியும் திறனை தான் சத்துவம் அப்படின்னு சொல்றோம். ரஜோகுணம் என்றால் கிரியா சக்தி, செயல்படும் திறன், பவர் டு ஆக்ட். சத்துவகுணம்ங்கிறது பவர் டு நோ, அறிஞ்சு கொள்ற சக்தி, இது செயல்படும் சக்தி. சில சமயங்கள்ல நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மூடே இருக்காது. புஸ்தகத்தை எடுத்து வச்சோம்னா ரொம்ப பெருசா இருந்தா தலையில வச்சு படுத்து தூங்கலான்னு தோணுமே தவிர படிக்கலான்னு தோணாது. அப்ப என்னன்னா அந்த நேரத்துல அறியும் சக்தி இல்லை, ரெடியா இல்லை. மூன்றாவது வந்து பவர் டு பி இன்ஆக்டிவ், ஜட சக்தி, செயல்படாத சக்தி, ஜட சக்தி. இதுதான் மூன்று குணத்தினுடைய லட்சணம். இந்த மூன்று மனதில் உள்ள தன்மையா பார்க்கிறோம். சில சமயம் மனம் வந்து அறிவை அடையணுங்கிற வேர்க்கையுடன் அறியும் சக்தியோட செயல்படுது, சில சமயம் மனது நம்மைய வேகமா செயல்படுத்துகிறது, சில சமயம் மனசு வந்து ரொம்ப சோம்பலா பேசாம இருக்க வைக்கிறது. அப்போ மனசு நம்மைய பேசாமே இருக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது, பிறகு வந்து புரிய வைக்கின்றது. இதுதான் குணத்தினுடைய லட்சணமாக இங்கும் பார்ப்போம் அங்கும் பார்த்தோம். பிறகு அடுத்ததாக பந்தன பிரகாரக, மூன்றாவதாக பார்த்தது பந்தன பிரகாரக, எப்படி ஒவ்வொரு குணமும் நம்மை பந்தப்படுத்துகிறது. சத்துவ குணம் எப்படி பந்தப்படுத்துது,
ரஜோகுணம் எப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் நமக்குள்ள உருவாக்கி நம்மைய பந்தப்படுத்துது, தமோகுணம் எப்படிப்பட்ட தன்மைகளை நமக்குள் உருவாக்கி நம்மை பந்தப்படுத்துகிறது. பந்தன பிரகாரம் அதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். இதெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தினோம்னா அப்படியே அலர்ட் பண்ற மாதிரி புத்தியை உடனே இந்த அத்தியாயத்துக்குள்ள போனோம்னா நமக்கு புரிஞ்சிடும். பிறகு நான்காவது கருத்து குண ஆதிக்கியம், அதையும் இந்த அத்தியாயத்துல மூன்று ஸ்லோகங்கள்ல பகவான் தெளிவா சொல்ல போறார். குண ஆதிக்கியம், அதாவது இது வந்து இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டு சம்மரி பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்க்குற சம்மரின்னு எடுத்துக்கலாம். முதல்லையே பார்த்துடுறோம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். குண ஆதிக்கியம் என்றால் மூன்று குணங்கள் நமக்குள்ள இருந்தாலும் எந்த நேரத்தில் எந்த குணம் வெற்றி அடைகிறதோ அந்த குணத்தின் தன்மையின் அடிப்படையில் செயல்படுவோம். மீதி ரெண்டு குணமும் அந்த நேரத்தில் தோத்துருக்கும், அவ்வளவுதான், அந்த நேரத்தில் செயல்படாது. பிறகு அது எப்போ வெற்றி அடையுதோ அப்பதான் அந்த குணத்தின் தன்மையை நமக்கு கிடைக்கும், அந்த தன்மையின்படி செயல்படுவோம். இப்ப சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணு குணமும் நமக்கு இருக்கு, ஆனா எந்த நேரத்தில் சத்துவ குணம் வெற்றி அடையுதோ அப்போ சத்துவ குணத்தினுடைய தன்மை வெளிப்பட்டு நம்ம அப்படி பிஹேவ் பண்ணுவோம். அப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும்னா அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் சத்துவகுணம் ரஜசையும் தமசையும் வென்று இருக்க வேண்டும். எப்பொழுது ரஜோகுணம் வெற்றி அடையுதோ அப்பொழுது தான் அதனுடைய தூண்டுதலினால் செயல்படுவோம். அப்போ சத்துவகுணமும் தமோ குணமும் அடங்கி இருக்க வேண்டும். அப்போ குண ஆதிக்கியம் அப்படின்னா ஒரு குணம் தன்னுடைய காரியத்தை நம்ம இடத்துல காட்டணும்னா அது மற்ற இரண்டு குணங்களையும் வென்றிருக்க வேண்டும். ஒரு குணம் மீதி இரண்டையும் வென்றால்தான் அது தன்னுடைய ஆதிக்கியத்தை காட்ட முடியும். பிறகு ஐந்தாவதான கருத்து குணலிங்கம். லிங்கம்னா அடையாளம். இப்ப நான் எந்த குணத்தின் தூண்டுதலில் இருக்கின்றேன்னு எப்படி கண்டுகொள்ளுதல், கண்டுகொண்டாத்தானே நம்ம வந்து அந்த குணத்தில் இப்போ நான் இருக்கேன், இந்த குணத்துக்கு நான் போகணும்னு முடிவு செய்ய முடியும். அப்போ அடையாளங்கள், அறிகுறிகள், லிங்கம்னா அடையாளம் அல்லது அறிகுறிகள். என்ன அறிகுறி? இந்த இதெல்லாம் அறிகுறி, உனக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ இந்த குணத்தில் இருக்கிறேன். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம பேசுறது எல்லாம் அவர் பொறுமையாக கேட்குறார், அது என்னன்னா லிங்கம். நம்ம அறிகுறிகளை சொல்லிட்டு இருக்கோம், டாக்டர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு, அதை வச்சுட்டு அவர் டயக்னோஸ் பண்றார், உனக்கு இதுதான் நோய். இல்லை நம்ம கிட்ட கேட்பார், உனக்கு இந்த அறிகுறி இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கா. அதே போல குணலிங்கம், அதையும் இந்த இடத்துல பகவான் சொல்றார். அடுத்தது வந்து இகலோக கதி அல்லது பலன். இந்த குணம் இப்படிப்பட்ட பலனை இகலோகத்திலேயே நமக்கு கொடுக்கும். உனக்கு வந்து சத்துவகுணம் ரொம்ப இருந்துட்டு இருந்தா உனக்கு இந்த பலன் இந்த பூமியில நீ அனுபவிப்பாய். ரஜோகுணம் உனக்கு அதிகமா இருந்தா உனக்கு இந்த பலன் கிடைக்கும். தமோகுணம் உனக்கு இருந்தா இந்த பலன் கிடைக்கும். இந்த அத்தியாயத்துல பகவான் தேசத்தையும் பிரிக்கிறார். இந்த தேசம் சாத்விகமான இடம், இந்த இடம் ராஜசமான இடம், இந்த இடம் தாமசமான இடம், அப்படி எல்லாம் பிரிக்கிறார். கிளப்பை எல்லாம் சொல்றார், சூதாடுற இடம் எல்லாம் ஒன்று இருக்கு, அது வந்து இந்த மாதிரி இடம், தேவாலயம் இருக்கு, அது இந்த இடம் அப்படின்னு எல்லாம் இடத்தை பிரிக்கிறார். அப்படி வந்து உன்னுடைய குணம் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கும், இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும். அடுத்தது ஏழாவது பரலோக கதிகி. இறந்ததற்கு பிறகு சத்துவகுணம் என்ன பலனை கொடுக்கும், ரஜோகுணம் என்ன பலனை கொடுக்கும், தமோகுணம் என்ன பலனை கொடுக்கும். நீ சத்துவகுணத்திலேயே இருந்து இறந்திருந்தால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் இறந்ததுக்கு பிறகு, அது பரலோக கதி. எட்டாவது கருத்து குண அத்தியாக, குணத்தை தாண்டுதல். எப்படி தமோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு வர்றது,
எப்படி ரஜோகுணத்தின் வழியா தமஸ்லேருந்து ரஜத்துக்கு எப்படி வர்றது, ரஜோகுணத்திலிருந்து சத்துவத்துக்கு எப்படி வர்றது, பிறகு சத்துவ குணத்திலிருந்து குணாதீதன் எல்லா குணத்தையும் கடத்தல் எப்படி, குணத்தை கடக்கும் மார்க்கம் குண அத்தியாயம். பிறகு ஒன்பதாவது கடைசி தலைப்பு குணாதீத லட்சணம். கடைசியா பகவான் சொன்னார், அர்ஜுனன் கேட்டான் குணங்களை எல்லாம் கடந்தவனுடைய லட்சணம் எப்படி இருக்கும், பிரகாசம் ச பிரவிருத்திம் சனு சில ஸ்லோகங்கள்ல குணங்களை கடந்தவனுடைய லட்சணத்தை பகவான் கூறினார். அதுக்குள்ளேயே மூணு தலைப்பு வச்சார், குணாதீத லட்சணம், குணாதீத ஆச்சாரக, குணாதீத உபாயம், அப்படியெல்லாம் வச்சு பதினான்காவது அத்தியாயத்துல சிஸ்டமேட்டிக்கா இந்த ஒன்பது தலைப்புகள்ல குணத்தை பத்தி பகவான் விசாரம் பண்ணார். இந்த அத்தியாயத்துல ஆல்மோஸ்ட் இந்த எல்லா தலைப்பும் இதுல வருது. நம்ம பார்த்த எல்லா தலைப்புகளும் மாறி மாறி பகவான் இந்த முழு அத்தியாயத்தில் வைத்துள்ளார். இங்க ஒரு பாணியில பகவான் விளக்கிறார், அங்க ஒரு ஆங்கிள் பகவான் விளக்கினார். இப்ப இந்த ஒரு பேக்ரவுண்டுடன் நம்ம வந்து இந்த அத்தியாயத்திற்குள் செல்லலாம். இப்ப முதல் ஸ்லோகத்துல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார், அதாவது அறிமுகப்படுத்துறார். எப்படி அறிமுகப்படுத்துறார் என்றால், ஒவ்வொரு குணங்கள் ஒருவனுக்கு எப்படிப்பட்ட குணம் அவனை எப்படி வச்சிருக்க போகுதுன்னு நான் சொல்ல போறேன். இந்த முதல் ஸ்லோகம் வந்து இந்த அத்தியாயத்துக்கே ஒரு இன்ட்ரோடக்ஷன் அல்லது பிரதிஜா. பிரதிஜான்னா நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். குணானாம், குணானாம் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களினுடைய அசமிஸ்ராணாம், அசமிஸ்ராணாம் என்றால் மிஸ்ரம் அப்படின்னா கலத்தல், கலந்துறது. அசமிஸ்ரம் அப்படின்னா கலந்து விடாமல் இருத்தல். அசமிஸ்ராணாம்னா சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள் தனித்தனியாக. இப்ப வந்து ஒருவனுடைய மனம் தூய்மையான சத்துவத்தில் இருக்கும் பொழுது, தூய்மையான ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது, தூய்மையான ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது, தமோ குணத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது, தனித்தனியாக அந்தந்த குணங்கள் இருக்கும் பொழுது, புமான் ஒரு மனிதன் ஏன யதா பவேத், ஏன குணேன யதா ஆச்சரதி, எந்த குணத்தின் தூண்டுதனால் எப்படி அவன் தன்னை நடத்தி கொள்கின்றான் என்ற விஷயத்தை நான் உனக்கு கூறப் போகின்றேன். யதா பவேத்னா அவன் எப்படி ஆவான், அவன் எப்படி இருப்பான். ஏனென ஏன குணேன, எந்த குணத்தின் தூண்டுதலால் அந்த இடத்துல வந்து அந்த குண ஆதிக்கியம்னு பார்த்தோம். குண ஆதிக்கியம்னா ஒரு குணம் மேலே வந்து அதனுடைய காரியத்தை காட்டணும்னா அந்த நேரத்தில் அந்த குணம் மற்ற இரண்டு குணங்களையும் தனக்கு கீழே வச்சிருக்கணும். அப்படி கீழே வச்சிருந்தா தான் அந்த குணம் அந்த குணத்தினுடைய காரியத்தை காட்ட முடியும். அப்படி எந்த குணத்தின் தூண்டுதலால் இவன் எந்த விதத்தில் இருக்கின்றான் என்பது தன்மே புருஷ வர்ய இதம் உபதாரய சம்சதக, தது மே உபதாரய அந்த இந்த தத்துவத்தை என்னிடமிருந்து நீ கேள், நான் உனக்கு விளக்கப் போகின்றேன். உபதாரையன தெளிவாக உனக்கு உணர்த்தப் போகின்றேன், தது அந்த தத்துவத்தை நான் உனக்கு கூறப் போகின்றேன். புருஷ வர்யன்னு சொல்லி பகவான் உத்தவரை அழைக்கின்றார். சிறந்த மனிதனாக இருக்கின்ற உத்தவா உனக்கு நான் கூறப் போகின்றேன். குணானாம் அசமிஸ்ராணாம், அதாவது ஒன்றோடு ஒன்று கலக்காமல் அந்தந்த குணம் ஆதிக்கத்தை அடையும் பொழுது எந்த குணத்தினால் ஒருவன் எப்படி இருப்பான் இருக்கின்றான்கிறத நான் உனக்கு கூறப் போகின்றேன். புருஷ வர்ய இதம் மே உபதாரய சம்சதக,
சம்சதக என்றால் என்னுடைய உபதேசத்திலிருந்து நீ உணர்வாயாக. இங்க சம்சதகன டீச்சிங், மே சம்சதகன என்னுடைய டீச்சிங், என்னுடைய உபதேசத்திலிருந்து உபதாரைய நன்கு உணர்வாயாக, அறிந்து கொள்வாயாக. இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்படின்னா இந்த அத்தியாயத்தில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பகவான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார். நான் குணங்களை பற்றி பேச போகின்றேன், சத்துவ ரஜஸ் தமஸ்ங்கிற குணங்களை பற்றி பேச போகின்றேன். பகவான் 14வது அத்தியாயத்தில் குணத்தை பற்றி ஆரம்பித்து கீதையில் 18 வரைக்கும் குணத்தையே பிடிச்சிருந்தார். ஒவ்வொரு தத்துவத்தையும் குணத்தின் அடிப்படையில் பிரித்தார். ஆகாரத்தை பிரித்தார், ஸ்ரத்தையை பிரித்தார், தானத்தை பிரித்தார், எல்லாத்தையும் ஞானம் கர்ம கர்த்தா எல்லாத்தையும் குணத்தின் அடிப்படையில் பிரித்து நமக்கு சொன்னார். இதெல்லாம் எதற்குனா அதை தெரிஞ்சிட்டோம்னா நாம் வந்து சத்துவ குணத்துக்கு உயர வேண்டும், சத்துவ குணத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த முதல் ஸ்லோகம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். இனி அடுத்தது என்ன செய்கின்றார் பகவான், அடுத்த 3 ஸ்லோகங்களில் வரிசையாக ஒருவனுக்கு சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் அவனுடைய குணங்கள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், சத்துவ குணத்தோடு இருப்பவன் எப்படி செயல்படுவான், அடுத்தது ரஜஸ், அடுத்தது தமஸ் என்று 3 குணங்களினுடைய தன்மைகளை வெளிப்படும் நிலையை பகவான் வரிசையாக விளக்கப் போகின்றார். 2வது ஸ்லோகம். சமோ தமஸ்திதி க்ஷேக்ஷம் தபஸ் யம் தயா ஸ்மிருதிஹி துஷ்டிஸ்த்யாகோ ஸ்பிருஹா ஸ்ரத்தாம் ஹ்ரீர் தயாதி ஸ்வ நிர்வ்ருதிஹி. இந்த ஸ்லோகத்தில் சுத்த சத்துவம், தூய்மையான சத்துவ குணம் எந்த சூழ்நிலையில் எந்த காலத்தில் நம்முடைய மனதில் மேலோங்கி இருக்கின்றதோ அப்பொழுது இங்கு சொல்லப்பட்டுள்ள குணங்கள் தன்மைகள் மனதில் இருக்கும். இந்த தன்மைகளெல்லாம் நம்ம மனசுக்கு எப்போ வரும், இந்த தன்மையுடன் நம்ம எப்பொழுது இருப்போம் என்றால் எப்பொழுது சத்துவ குணம் மேலோங்கி உள்ளதோ அந்த நேரத்தில் இந்த சத்துவ குணம் வந்து ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் வென்று இருக்க வேண்டும். இப்படி சத்துவ குணம் ஆதிக்கத்தை அடையும் பொழுது, தூய்மையான சத்துவ குணம் இருக்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட மனநிலை குணங்கள் தன்மைகள் இருக்கும். பிறகு பகவான் சொல்லுவார், இது அப்படியே தலைகீழா, இதெல்லாம் எப்போ இருக்கோ அப்போ நீ உனக்கு சத்துவ குணம் வந்துடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லுவார். ரெண்டும் ஒன்று தான், சத்துவ குணம் இருக்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு இருக்கும், இதெல்லாம் தான் பிறகு வந்து லிங்கமாக சொல்லுவார், இதெல்லாம் தான் அடையாளமாக சொல்லுவார். இதெல்லாம் உனக்கு எப்போ இருக்கிறத நீ ஃபீல் பண்ணுறையோ அப்போ நீ வந்து சத்துவ குணத்தில் இருப்பதாக புரிந்துகொள். என்னென்ன குணங்கள், இப்போ நமக்கு சத்துவ குணம் வந்துட்டால் இப்படிப்பட்ட தன்மைகள் நம்ம மனசில் இருக்கும், அல்லது சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு இவைகள் என்னென்ன ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சமக. சமக இதெல்லாமே நமக்கு தெரிந்த சொற்கள் தான், நம்ம பல முறை படிச்சிருக்கிறோம். சமக, சமகக்கு என்ன லட்சணம் தத்துவ போதத்தில் எல்லாம் பார்த்துருக்கோம், மனோ நிக்ரகன்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துல சமக என்றால் மன அமைதி, மன அமைதி. அதாவது சாதன சதுஷ்டய சம்பத்தியில் சமகங்கிற இடத்துல இந்தந்த விதத்தில் நீ முயற்சி செய்து அந்தந்த தன்மையை அடையணும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மனதை கட்டுப்படுத்துகின்ற சாதனையையும் சமகன்னு சொல்கிறோம்,
அந்த சாதனைய பின்பற்றி மனச அமைதிய வச்சிருக்கிறமே பலன், அதையும் சமக சாந்தகன்னு சொல்ற. சாந்தோ தாந்தோ உபரதி திதிக்ஷுகுன்னு சொல்லி, சாந்தக என்றால் சமங்கிற சாதனைய பின்பற்றி மன அடக்கத்தை பின்பற்றி மன அமைதியை அடைந்தவன். இங்க சமகன்னு சொன்னா மன அமைதி, சஞ்சலமில்லாத தன்மை. அதாவது வந்து இங்க மன அமைதினு சொன்னா இந்த மனதுக்கு அமைதியின்மை எப்பொழுது வரும் அப்படின்னா, உண்மையிலேயே நம்மைய சுத்தி ரொம்ப பேர் இருந்தா, ரொம்ப நம்மைய டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஆள் இருந்தா, அது ஒரு விதத்துல மனசு அமைதியை கெடும். ஆனா அதை விட மனசு ரொம்ப அமைதியின்மையில எப்ப வரும்னா, ஒருத்தர் ரூம்ல பூட்டி வச்சுட்டு வாங்க, கிளாஸ் முடிஞ்சு வந்து திறந்து விடுற அப்படின்னு சொல்லி பூட்டி வச்சுட்டு வாங்க, அவரை வீட்டில் ஃப்ரீயாக விட்டுட்டு வாங்க, எப்போ அவர் மன ரொம்ப சஞ்சலப்பட்டிருக்கும்னா, அவர் லாக் பண்ணி இருக்கும்போது தான். காரணம் என்னன்னா, மனசு ரொம்ப எப்பொழுது சஞ்சலப்படும் என்றால், மனம் எப்பொழுது நம்முடைய சித்தத்தோடு அபிமானம் வச்சு பழைய அனுபவங்களை நினைச்சிட்டு இருக்கோ, அப்பதான் அதிக சஞ்சலப்படும். இவரை நீங்க ரூம்ல லாக் பண்ண உடனே அவருக்கு மனசுக்கு போறதுக்கு ஆளே இல்லை, எங்கேயுமே போக முடியல, உடனே சித்தத்துக்கு மெமரிக்கு போயிருது, யாரையெல்லாம் நான் திட்டுன, யாரெல்லாம் என்ன திட்டுனாங்க, அவங்களையெல்லாம் நினைச்சு இது திட்டிட்டு இருக்கோம், கோவப்பட்டு இருக்கோம். காரணம் என்ன, இந்த சமக அப்படின்னு இந்த இடத்துல சொன்னோம்னா, எவ்வளவு அனுபவங்கள் நமக்குள்ள இருந்தாலும் தேவையில்லாத அந்த அனுபவங்களுக்குள்ள போய் மனம் தன்னை துயரப்படுத்தி கொள்ளாத தன்மை. அது அவ்வளவு சுலபமா இருக்கிறது இல்லை, வயசாக ஆக மெமரி வந்து அதிகமாயிட்டே இருக்கு. பகவான் எத்தனை டிபி கெப்பாசிட்டியோட படைச்சாரோ தெரியல, டிபின்னா நோய் அல்ல, கம்ப்யூட்டர்ல சொல்ற டிபி, அதாவது இருப்பிடம், எவ்வளவு தூர ஸ்பேஸ் படைச்சிருக்காருன்னு தெரியல. அதெல்லாம் வயசாக ஃபுல்லாகிடுது, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி என்ன ஆகுதுன்னா, மெமரிஸ் வந்து அப்படியே வழியுது. மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவையில்லாததை எடுத்துட்டு சஞ்சலப்பட்டு கொண்டுள்ளது. அப்படியெல்லாம் இல்லாமல் எந்த பழைய அனுபவங்களும் நம்மை தொந்தரவு பண்ணாமல், எதிர்காலத்தை குறித்த ஒரு ஆன்சைட்டி என்னாக போகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லாமல், மனம் நிகழ்காலத்தில் எப்பொழுது அமைதியாக இருக்கிறதோ அந்த நிலையை சமக. அது எப்பொழுதுனா, சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது மனம் அமைதியாக இருக்கும். பிறகு அடுத்தது தமக. இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். தமக என்றால் இந்திரியங்களை சஞ்சலப்படுத்துகின்ற பொருள்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது இந்திரியங்கள் அமைதியாக இருத்தல், அது தமக. அதாவது இந்திரியங்களை வந்து அட்ராக்ட் பண்ற பொருள்கள் நம்மை சுற்றி இருக்கணும், அப்போ நம்ம வந்து இந்திரியங்கள் அமைதியாக இருந்தால் அது தமக. இந்த வடையினுடைய வாசனை மூக்குக்குள்ள போகணும், பேசாம இருக்கணும், கிச்சனுக்குள்ள நம்ம போகாம இருக்கணும். சில பேர் வந்து ஒரு மணிக்கு முன்னாடியே சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுருவாங்க, டேஸ்ட் பாக்குறேங்கிற பேர்ல ஒவ்வொன்றா போய் போய் எடுத்து எடுத்து சாப்பிட்டு வந்தார். காரணம் என்ன, அந்த வாசனை இருக்கு, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்ப தமகன்னு சொன்னா, இந்திரியங்களை அட்ராக்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கணும், அப்படி இருக்கும் பொழுதும் புலன்கள் அமைதியாக இருத்தல். புராண கதையில எல்லாம் படிக்கிறோம்ல, இந்த எண்ணெய் கிண்ணம்ங்கிற கதை பல முறை சொல்லியிருக்கிறோம். ஒரு ஜனகருக்கு வந்து, ஜனகருடைய மகன் சுகருக்கு தான் வச்ச போட்டி அது. அதாவது ராஜ் ஒரு அரண்மனையில் எண்ணெய் கிண்ணத்தை நிறைய வச்சுட்டு அந்த அரண்மனையே சுற்றி வரணும், எண்ணெயில் இருக்கிற அந்த கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெய் கீழே விழுகாம. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே நடக்கிற அந்த ஆரவாரங்கள் அவருடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, அந்த எண்ணெய் கிண்ணத்திலேயே கவனமாக இருக்கணுங்கிற கதையெல்லாம் எதை குறிக்குதுன்னா, தமக. சுற்றிலும்
நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான மனிதர்கள் சூழ்நிலைகள் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள் இருந்தும் புலன்கள் அமைதியாக இருத்தல். அந்த சக்தி இல்லைன்னா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்தை விட்டே விலகி இருக்கிறோம். அப்ப தமகங்கிறதுக்கு ஒரு பொருள் வந்து அந்த இடத்தை விட்டே விலகி இருத்தல். இனி ஒன்று, அந்த சூழ்நிலையிலும் மனதை புலன்களை அமைதியாக வைத்திருத்தல். அப்படி புலன்கள் இருந்தால் நமக்கு சத்துவ குணம் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். அதை கடைசியில் சொல்ல போறார். பிறகு அடுத்தது சமக தமக திதிக்ஷா. திதிக்ஷா துயரம் கஷ்டம் என்கின்ற ஒரு அனுபவம் வரும் பொழுது, நமக்கு வந்து பெயின் கஷ்டங்கிற ஒரு அனுபவம் வரும் பொழுது, அதை நீக்குவதற்கான முயற்சியை செய்து முடித்ததற்கு பிறகு, ஒரு கஷ்டம்னு வந்தா நம்மளுடைய இயற்கையான அட்டம்ப்ட் என்னவா இருக்கணும், அதை நீக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவோம். அது அந்த நேரத்தில் யாருக்கிட்டே பெர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டோம், அது இயற்கையாக நடக்கும். கிளாஸே கேட்டுட்ருக்கிறோம், ஒரு கொசு வந்து கையில் உட்காருதுன்னு வைப்பேன், யார்கிட்டயாவது பெர்மிஷன் கேட்டுட்டு அதை துரத்துவோம் அல்லது அதுக்கு மரண தண்டனை கொடுப்போம். ஒரே ஒரு அடி அவ்வளோதான், நேச்சுரலாக நடந்துடும். அப்போது நேச்சுரலாக என்ன பண்ணுறோம், அந்த கஷ்டத்தை தீர்க்குற முயற்சியை பண்ணுறோம். ஆனால் சில சமயங்களில் அந்த முயற்சிக்கு பிறகும் அந்த கஷ்டம் கொஞ்ச நேரம் தொடரும். அந்த நேரத்தில் சத்துவ குணம் நமக்கு இருந்தால் இந்த குணம் நமக்கு மேலோங்கி இருக்கும். அது திதிக்ஷா, சகிப்புத்தன்மை, பொறுமை. இந்த சகிப்புத்தன்மையை பொறுமையை வந்து முயற்சிக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. முயற்சிக்கு முன்னாடி பண்ணால் அதுக்கு பேர் திதிக்ஷா இல்லை, அது வந்து அடுத்ததுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் பகவான். அது தமோ குணம். தமோ குணம் எப்பொழுதுனா கஷ்டத்தை நீக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாமல் அந்த நேரத்தில் தான் இவர் கர்மா தேரி எல்லாம் பேசிகிட்ருப்பார். அது என்னுடைய பிராரப்தம், கர்ம தத்துவம்னு பேசிகிட்ருப்பார். அது சொல்ல போகிறார் அனுத்தியமகன்னு சொல்ல போகிறார், முயற்சியின்மை. அதாவது முயற்சியின்மை வந்து தமோ குணம்னு அடுத்ததுக்கு அடுத்த ஸ்லோகத்தினுடைய கடைசியில் சொல்லுவார். அப்போ முயற்சிங்கிறது வந்து ஒரு சத்துவ குணம் அல்லது ரஜோகுணம் தேவை. அந்த முயற்சிக்கு பிறகு அந்த துயரத்தை சகித்து கொள்ளுதல் பலன். திதிக்ஷா. அடுத்தது வந்து ஈக்ஷா. அடுத்த குணம் ஈக்ஷா. ஈக்ஷா என்றால் விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கின்ற தெளிவான முடிவெடுக்கும் திறன். ஈக்ஷா, ரைட் ஜட்ஜ்மெண்ட், ஒரு சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளுதல். ஈக்ஷா, ஈக்ஷான ரைட் விஷன், சரியா பார்க்கிறது, சரியா புரிஞ்சுக்கிறது. நம்முடைய உறவுகள் நிமித்தமாகத்தான் ரொம்ப சங்கடங்கள் எல்லாம் நமக்கு வருது. பல ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான், இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா சந்தோஷமாக இருப்போம். அது ஒரு கோணத்தில், இனியொரு கோணத்தில் யாருமே இல்லைன்னு வேறு துக்கப்பட்டுட்டு இருப்போம். ரிலேட் பண்ண ஆரம்பித்தோம்னா துக்கம் வந்துடுது. காரணம் என்னன்னா அந்த ஈக்ஷா இல்லை. அதாவது சரியாக ஒருவரையும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை. எல்லாத்தையும் தப்பாகவே நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ தவறாக புரிந்து கொள்ளுதல் புத்தியில் இருக்கிற ஒரு தோஷம். சரியாக புரிஞ்சுக்கிறது புத்தியினுடைய பலம். அதாவது எந்த கரணம் நிமித்தமாக நம்ம சந்தோஷத்தை அடைஞ்சிட்ருக்கிறோமோ அதே கரண நிமித்தமாக தான் துக்கத்தையும் அடைவோம். ரெண்டு தனித்தனியாக பகவான் வைக்கலை. புத்தி மனம் இதெல்லாம் ஒன்று தான். சரியான புத்தி இருந்தால் சரியாக புரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுட்டு அதே புத்தி தான் நமக்கு துயரத்தை கொடுக்கும். இந்த ஈக்ஷான்னா ரைட் ஜட்ஜ்மெண்ட். இனி ஒரு பொருளும் உள்ளது, ரைட் அப்சர்வேஷன், சரியாக உன்னிப்பாக கவனித்தல். ஈக்ஷா அப்படின்னா ரைட் அப்சர்வேஷன், சரியாக கவனித்தல், உன்னிப்பாக கவனித்தல், கவனித்து சரியாக புரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் எப்பன்னா
இந்த தன்மைகளோடு நம்ம எப்போ இருப்போம்? முதல் ஸ்லோகத்தில் யதா பவேத்னு சொன்னார் இல்லையா, அந்த யதா பவேத்னுடைய விளக்கம்தான். அதான் யதா பவேத்னா எப்படி நீ இருப்ப, ஏன குணேன, எந்த குணத்தினால் நீ எப்படி இருப்ப, அதைத்தான் விளக்கிறார். இந்த குணத்தில் இப்படி இருப்ப, இந்த குணத்தில் இப்படி இருப்ப. இப்படி இருக்கிறது என்னென்ன, சத்துவ குணம் இருந்தால் இப்படி இருப்பாய். அது 5 நிமிஷம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம், எவ்வளவு நேரம் ஆகலாம், அந்த குணம் இருக்கிற வரைக்கும் நீ இப்படி இருப்பாய். அடுத்த சொல் தபக. தபகங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி விளக்கம் சொல்லும் போது தன்னுடைய கடமையை செய்தல் அப்படின்னு சொல்றார். ஸ்வகர்ம நிர்வர்த்தித்துவம், தன்னுடைய கடமையை செய்தல், அது ஒரு தபம். அதாவது நமக்கு சத்துவ குணம் இருக்கும் பொழுது நம்ம டியூட்டியை ஒழுங்காக செய்வோம், கடமையை செய்வோம். சத்துவ குணம் இல்லைன்னா நமக்கு கடமையை செய்ய மாட்டோம். அது ஒரு பொருள். இனி ஒரு பொருள், தபக என்பது நாம் செய்கின்ற அனைத்து விதமான சாதனைகள். நம்மைய வந்து சத்துவ குணத்துக்கு உயர்த்தி கொள்ள அல்லது சத்துவத்திலிருந்து குணாதீதனாக என்னென்ன சாதனைகளெல்லாம் செய்யறோமோ அனைத்து சாதனைக்கும் பொதுவான ஒரு சொல் தபக. தபகன உருமாற்றுதல், நம்மைய மாற்றி அமைக்க, என்னையே நான் மாற்றி அமைக்க நான் என்னென்னலாம் செய்யறனோ அதெல்லாமே தவந்தான். இது எப்போ செய்ய முடியும்னா சத்துவ குணம் இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ சத்துவ குணத்தில் இருக்கும் பொழுது நம்மை நாம் மாற்றி அமைப்போம். அடுத்தது சத்தியம். சத்தியம் நமக்கு தெரிஞ்சது தான், சத்தியம்னா இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சது வாய்மை, உண்மை பேசுதல். அதாவது சத்துவ குணத்தில் இருந்தால் தான் நமக்கு உண்மையை பேசுறதுக்கான தைரியமே வரும், அல்லது உண்மையை பேசலாங்கிற எண்ணமே வரும். சில பேர்த்துக்கு நேச்சுரலாக விட்டால் போய் தான் வரும், கஷ்டப்பட்டு ஓகே நம்ம உண்மை பேசணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு தனக்குள்ள ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்து உண்மை பேசணும். அது உங்ககிட்ட மட்டும் அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க, நான் உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறேன்னு 10 பேர்த்திட்ட சொல்கிறது. பிறகு மனசில் நம்ம நினச்சிக்கணும், எங்கிட்ட மட்டும் இப்போ மட்டுமா இல்லை எப்பொழுதுமா, அதே வேற யோசிச்சுக்கணும். இப்போ மட்டும்தான் உண்மை பேசுகிறீங்களா இல்லை எப்போ ஆகுதா? சத்தியம் எப்போ நமக்கு உண்மையை பேசுகின்ற திறன் வருகின்றதோ, தைரியம் வருதோ, அது அப்போ நம்ம சத்துவத்தில் இருக்கிறோம். அதாவது இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும், எப்பொழுது நமக்கு உண்மையை பேசலாங்கிற எண்ணம் வருதோ, பேச முடிகிறதோ, அப்பொழுது சத்துவத்தில் இருக்கிறோம். அப்போ சத்துவ குணம் நம்மை சத்தியவானாக வைத்திருக்கும், அதுதான் அர்த்தம். சத்துவ குணம் இருந்தால் நம்ம சத்தியவானாக இருப்போம், உண்மையை பேசுவோம். நம்ம வந்து வேல்யூவில் படிச்சுட்டோம், உண்மைனா என்னங்கிற சந்தேகமெல்லாம் நமக்கு வரக்கூடாது. உண்மைங்கிறது அப்படியே பேசுறது, மறைக்கிறது, மாற்றி பேசுறது, இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது தயா. தயாங்கிறதுக்கு இந்த இடத்தில் மற்றவர்கள் துயரப்படும் பொழுது நம்ம மனதில் வர வேண்டிய உணர்வு, நாம துயரப்படும் பொழுது என்ன உணர்வு வரணும்னா தயை வரக்கூடாது. வந்ததுன்னு ஐயோ பாவம்னு நம்மை பார்த்தே நம்ம சொல்லிட்டு இருப்போம். நாம துயரப்படும் பொழுது திதிக்ஷா, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வரணும். மற்றவங்க துயரப்படும் பொழுது நம்ம இதை அட்வைஸ் பண்ண பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம், தலைகீழாக சொல்லுவோம். மற்றவங்க துயரப்படும் போது நீ பொறுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் கோபமாக பொறுமை இல்லாமல் சொல்லுவோம். பொறுத்துக்க வேண்டியது தானே, எதுக்கு வாழ்வாள்னு கத்துறேன்னு சொல்லுவோம். கோபப்பட்டு அவருக்கு கஷ்டம், அவர் ஏதோ புலம்பிகிட்டு இருப்பார், அதை நம்ம பொறுத்துக்க முடியாமல் சொல்லிகிட்டு இருப்போம், என்னென்ன பொறுத்துக்கோ. ஆனால் நமக்கு கஷ்டம் வந்தால் திதிக்ஷா, மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது நம்ம மனசில் தயை வர வேண்டும். அதுதான் சாத்விகமான மனம். சாத்விகமான மனம்னா என்ன, யாராவது கஷ்டப்பட்டால் நேச்சுரலாக நம்ம மனசில் கருணை, அன்பு. இந்த தயை தான் அவருக்கு உதவி செய்கின்ற செயலில் நம்மை தூண்டும். தயை வரலினா அப்புறம் எப்படி நம்ம உதவி பண்ணுவோம்?
அவனுக்கு அப்படித்தான் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தான் வச்சுக்கோ. சில பேர் அப்படித்தான் அவன் செஞ்சா அனுபவிக்கிறான், இது வேற. கர்மா தியரி எல்லாம் அங்க கொண்டு வந்து அவன் பாவத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த இடத்துல எல்லாம் அதை எல்லாம் சொல்லக்கூடாது, அதை அப்படி சிந்திக்கவும் கூடாது. அதாவது வந்து தயை, கருணை. பிறகு அடுத்தது ஸ்மிருதிஹி. ஸ்மிருதிஹி அப்படின்னு சொன்னா ஒரு செயல்படுவதற்கு முன் விளைவை நினைத்து பழைய அனுபவங்களையெல்லாம் நினைச்சு பார்த்து செயல்பட வேண்டும். அதாவது முன்பின் ஆலோசனை செய்து செயல்படுதல். இங்க ஸ்மிருதினா ரிமம்பரன்ஸ். இங்க ரிமம்பர்னு சொன்னா அனுபவத்தை நினைச்சு பார்க்க, நினைச்சு பார்த்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில செயல்படணும். அதுக்கு சாஸ்திரத்திலே உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு, மாடும் கூட அதை பண்ணது. நீங்க வந்து புல்லை கொண்டு போனீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒடியாரும், தடியை எடுத்துட்டு போனீங்கன்னா ஓடி போயிடும். ஏன் ஓடி போகுதுன்னா அதுவும் யோசிச்சு பார்க்குது, இதுக்கு முன்னாடி தடியோட ஒருத்தன் வந்தான், எனக்கு என்ன கிடைச்சது, அது யோசிச்சு பார்க்குதான். அதுவும் கூட தர்க்கம், லாஜிக்காக யோசிச்சு பார்க்குது. பிறகு வந்து புல்லோட ஒருத்தன் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கிது, இப்போ புல்லோட வந்தால் வயிற்றுக்கு உணவு கிடைக்குது, தடியோட வந்தால் அடி கிடைக்குது. அப்போ ஒருத்தன் தடியோட வந்தால் அவன் பக்கத்தில் போகக்கூடாது. அதுவும் கூட அதை யோசிச்சு பார்த்து தான் ஓடு. தண்டபாணி அப்படின்னு சங்கரன் கூட இந்த உதாரணத்தை சொல்லுவார், தண்டபாணி ஒருத்தன் வந்தான்னா அந்த தண்டத்தை பார்த்து அது பயந்துட்டு போகுது. அப்படின்னா என்ன, முன்பின் நடந்த அனுபவங்களை மனசில் வச்சுட்டு அதிலிருந்து ஒரு அறிவை அடைந்து செயல்படுதல். அதனால தான் சில சமயங்களில் வந்து நமக்கு பாபம் அதிகமாக இருந்தால் அந்த ஸ்மிருதி போயிடும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா உனக்கு இதுவரைக்கும் அந்த அனுபவம் எல்லாம், அந்த அறிவு, பழைய ஞானம், அனுபவ ஞானம் எல்லாம் உனக்கு அறிவை கொடுக்காது. விநாச காலே விபரீத புத்தி. நீ எவ்வளவு அறிவு அடைஞ்சு வச்சிருந்தாலும் நீ பாவம் பண்ணியிருந்தா அந்த நேரத்தில் உனக்கு ஸ்மிருதி வராது. கர்ணனுக்கு மறந்து போனது போல அந்த நேரத்தில் உனக்கு வராது. இப்போ ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால், சத்துவகுணத்தில் நாம் இருந்தால் நாம் வந்து எவ்வளவு அனுபவங்களை சேகரித்து வச்சோமோ அந்த அனுபவங்கள் பலனை கொடுக்கும். சத்துவகுணம் இல்லை அப்படின்னா எத்தனை அனுபவசாலிகளாக இருந்திருந்தாலும் அந்த அனுபவத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக சொசைட்டிக்குள்ளே போன மாதிரி போய் அடியை வாங்கிட்டு வருவோம். அப்போ வந்து ஸ்மிருதி, ஸ்மிருதினா பழைய அனுபவங்களிலிருந்து அறிவை பெற்று நாம் செயல்படுதல். இதெல்லாம் எப்படின்னா சத்துவகுணத்தின் விளைவு. பிறகு அடுத்தது இரண்டாவது வரியில் துஷ்டிஹி. துஷ்டிஹி என்றால் போதும் என்ற மன நிறைவு, கிடைச்சதில் திருப்தி அடைகின்ற மன நிறைவு. துஷ்டிஹி அலம் புத்திஹி, போதுங்கிற ஒரு மன நிறைவு. இது வந்து சத்துவ குணத்தில் இருக்கும்போது வரும். சத்துவ குணம் இல்லை அப்படின்னா கிடைச்சதில் நம்ம வந்து குறைய பார்ப்போமே தவிர கிடைச்சதுங்கிற நிறையையே பார்க்க மாட்டோம். அதாவது எவ்வளவு நம்ம அடைஞ்சாலும் அதுக்கு மேலே அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சாப்பாட்டு விஷயத்திலேயே ஒருவர் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு டேஸ்டாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோமே, அவரும் எப்படி துக்கப்படலாம் தெரியுமோ, நாளைக்கு இதே போல் கிடைக்குமா. சிலர் ஒருவர் அப்படித்தான் நல்லா சாப்பிட்டு வயிற்றில் இடம் இல்லைன்னு துக்கப்பட்டார். அப்போது என்னதான் சந்தோஷமாக அந்த நேரத்தில் கிடைச்சாலும் நம்மால் துயரப்பட முடியும் சத்துவம் இல்லை என்றால். சத்துவ குணம் இருந்தால் கிடைச்சதில் சந்தோஷப்படலாம், அது துஷ்டிஹி. துஷ்டிஹி என்றால் கிடைப்பதில் திருப்தி. அடுத்த சொல் தியாக. அடுத்தது தியாக. தியாகம் நமக்கு தெரிஞ்ச சொல்லு தான். தியாகம் என்றால் நாம் எதை மதிக்கின்றோமோ, நம்ம மனதில்
எந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கோ அதை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தல், பகிர்ந்து கொடுத்தல். நாம் மதிக்காததை கொடுத்தோம்னா அந்த இடத்துல தியாகம் கிடையாது. அப்போ அந்த தியாகத்தில் வந்து இந்த சாஸ் மாதிரி ஸ்வீட் அண்ட் ஹாட் மாதிரி அங்கே வந்து சந்தோஷமும் இருக்கணும், லாஸும் இருக்கணும், ரெண்டு உணர்வு கலந்து இருக்கணும். அதாவது நான் எதை நேசிச்சனோ, நான் எதை விரும்புகிறனோ, எது எனக்கு பிரயோஜனப்படுமோ அந்த பொருளை எடுத்து நான் கொடுக்குறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு லாஸை மைண்டு ஃபீல் பண்ணணும், ஒரு இழப்பையும் ஃபீல் பண்ணா தான் அங்கே தியாகம். அதே சமயத்தில் நான் கொடுத்தேங்கிற சந்தோஷத்தையும் அது ஃபீல் பண்ணணும். அப்போ இந்த தியாகத்தில் தான் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு ருசி இருக்குமே, அப்படித்தானே நம்ம சாப்பாட்லேயும் டேஸ்ட்லேயும் இருக்குது. அதாவது காரமும் இனிப்பும் கலந்தெல்லாம் டேஸ்ட் பண்ணுறோம், அது ஒரு தனி டேஸ்ட் இல்லையா? அந்த டேஸ்ட் வந்து தியாகத்தில் இருக்குது, அந்த ஒரு சுவை தியாகத்தில் இருக்குது, அதுதான் தியாகம். இது சாதாரண பொருள். அது எப்போ செய்ய முடியும்னா சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் தான் தியாகம் பண்ண முடியும். ஆனால் ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல விளக்கம் சொல்லும்போது ஒரு புது அர்த்தம் கொடுக்குறார், இது வரைக்கும் பார்க்காத பொருள். தியாகத்துக்கு அவர் கொடுக்குற அர்த்தம் வந்து செலவு செய்யற சக்தின்னு சொல்கிறார். வியயசீலதா, வியம் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறது, பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. சீலதான்னா பவர், பவர் டு ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுவும் ஒரு நல்ல வேல்யூ தான். சில பேர் காசை சம்பாதிச்சு வச்சுட்டு அப்படியே சேர்த்து வச்சுட்டே போவார்கள், ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மனசே இருக்காது, தனக்காகட்டும் மற்றவங்களுக்கு ஆகட்டும். செலவு பண்ணணும்னு அவ்வளோ ஒரு வேதனை, சேர்த்து வைக்கணும்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது சேர்த்து வைக்கிறதே ஒரு வேல்யூ தான், சேமித்தல்ங்கிறது சத்துவ குணம். ஆனால் சேமிக்கிறதுக்காகத்தான் நான் சம்பாதிக்கிறேன், செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்புறம் அது தவறது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். சில பேர்த்துக்கு அது வந்து அந்த கொடுக்கறதுக்கே மனசு வராது, பொருளை கையில் வாங்கி வச்சாச்சு, இப்படி கொடுத்து கொடுத்து வாங்குறது, நீட்டி நீட்டி எடுத்துக்கிறது, கடைசியில் சரி பரவாயில்ல அப்படின்னு கொடுக்கறது. ஏதோ பாவம், அதுக்கு மேலே பொருளை டிஸ்கவுண்ட்டோடு வாங்கி வச்சுருப்பாரு. அதனால தான் ஆடி மாதம் அவ்வளவு கூட்டம். காரணம் என்ன? டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, அடுத்த மாதம் போனால் குறைவாக அதிக பணம் கொடுக்கணும். அப்படி மைண்டு டு ஸ்பெண்ட், அந்த பணத்தை கொடுக்கற மனநிலை, அதைத்தான் தியாகம்னு சொல்கிறார். அதாவது அந்த ஒரு மனநிலை, பணத்தை வந்து கொடுத்தல். சில பேர் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ஊதாரித்தனமாக இருக்கிறது, அதை நம்ம சொல்லலை. அது வந்து ரஜோகுணம் தமோகுணம். பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லலை, பணத்தினுடைய வேல்யூவை தெரிஞ்சு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதனுடைய மதிப்பை உணர்ந்து அதை நமக்காகவோ மற்றவங்களுக்காகவோ செலவிடுதல், ஸ்பெண்ட் பண்ணுறது தியாகாக. அடுத்த சொல் அஸ்பிருகா. அஸ்பிருகா என்றால் அதிக ஆசை இல்லாமல் இருத்தல், பற்றின்மை. நம்முடைய உடைமைகள் மீது ஓவராக அட்டாச்சாக இல்லாமல் ஓரளவுக்கு டிட்டாச்சாக இருக்கிறது. வைராக்கியம், அஸ்பிருகான வைராக்கியம். இந்த வைராக்கியம்ங்கிற குணம் வந்து சத்துவ குணத்தினுடைய பலன், வைராக்கியம் அஸ்பிருகா. அடுத்த சொல் ஸ்ரத்தா. இங்கேயும் நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும், ஸ்ரத்தா என்றால் தர்மத்திலும் சாஸ்திரத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் நல்ல இடத்துல இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா கீதையில் பகவான் ஸ்ரத்தையே மூணாக பிரிச்சிருக்கார், சாத்விகம் ராஜசம் தாமசம்னு சொல்லி. இங்கே ஸ்ரத்தான சாத்விகமான ஸ்ரத்தைய சொல்கிறார். அதனால் வந்து அதிருஷ்ட விஷயே விஸ்வாசக ஸ்ரத்தா. அதிர்ஷ்டம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத புரிந்து கொள்ளாத விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை ஸ்ரத்தா. பாப புண்ணிய விஷயே தர்மா தர்ம விஷயே. நம்ம வந்து தானம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், அதனால் புண்ணியம்னு ஒன்று வரும்னு சாஸ்திரம் சொல்லுது, அதை நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் நம்புகின்றோம் அந்த நம்பிக்கை.
அடுத்த சொல் ஹ்ரீஹி. ஹ்ரீஹி என்றால் தவறு, தவறான செயல் நம்மிடமிருந்து வரும் பொழுது நமக்கு வருகின்ற வெர்க்கம், வெர்க்கப்படுறது, ஷை, கூச்சம். ஒரு தப்பு செய்யும் பொழுது அந்த தவறு செய்கிற நேரத்தில் நமக்குள்ள வர்ற ஒரு கூச்சம் இருக்கு இல்லையா, வெர்க்கம் இருக்கு இல்லையா, அதான் ஹ்ரீஹி. அப்போ சத்துவ குணத்தில் இருக்கிறவன் தப்பு செய்வானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். வேறு வழி இல்லாமல், சாய்ஸே இல்லாமல் சில ஒரு சூழ்நிலையில் தப்பு பண்ணுற சூழ்நிலை வரும் பொழுது அந்த தவறை நினச்சி மனசுக்கு வர்ற ஒரு வெர்க்கம். அதாவது வந்து சில பேர் இதை நீங்கள் எந்த இடத்துல நல்லா பார்க்கலாம் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த லஞ்சம் வாங்குறவங்க மூஞ்சியை பாருங்கள், கையை பாருங்கள், நேரடியாகவா வாங்குவான், அப்படி ஒரு பின்னாடி வெக்கப்பட்டு வாங்குவான், அட்லீஸ்ட் அந்த வெக்கமாவது வருதே. அந்த சில பேர் அது இல்லாமல் இருப்பார்கள், அது அது வேறு விஷயம். அதே போல் கொடுக்கும் பொழுதும் வெக்கப்படணும், ஐயோ நம்ம லஞ்சம் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த லஞ்சம் கொடுக்கறது வாங்கிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். அது அதனோட காரணம் என்னென்னா ஒரு விதமாக இருக்கு, நார்மலாக இருக்காது. இப்போ கடையில் பொருள் வாங்குற மாதிரியா நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்குவீங்க, அது ஒரு மாதிரியாக கொடுப்பீங்க, ஒரு மாதிரியாக வாங்குவாரல்ல, அதுதான் மாதிரியாக கொடுக்கறது ஒரு மாதிரியாக வாங்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா வெர்க்கம். தப்பே கிடையாது, அது அப்படித்தான் இருக்கணும், அட்லீஸ்ட் அப்படி வாங்கக்கூடாது. வாங்கும் போதாவது கொஞ்சம் வெக்கப்பட்டு வாங்குவோமே, கொடுக்கும் போதாவது வெக்கப்பட்டு கொடுப்போமே. ஹ்ரீஹி, ஏதாவது ஒரு கூச்சம், அது வந்து ஹ்ரீஹி. சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றமேனு கூச்சம் வந்துடும், அதுவும் நல்லது தான். அதிகமாக சாப்பிட்டா, அளவாக சாப்பிட்டா அது கூச்சம் வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒன்றில் ஒரு வெட்கம் வருதே, அதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறார் பகவான். அதெல்லாம் மனித இனத்துக்குரிய ஒரு கண்தன்மை. தயாதிகி, இங்கே தயாதிகினா தானம், தயாங்கிற சொல்லுக்கு தானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அடுத்த சொல் ஸ்வநிர்விருத்திகி, தன்னில் தான் மகிழ்ந்திருத்தல். இதனுடைய பொருள் இதுதான். மேலும் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.